நான் போன தேர்தல சீமானுக்கு தாங்க ஓட்டு போட்டேன். மதுக்கடை எதிர்த்து போராட்டம் செஞ்சாரு, மதுவிழா தமிழகம்னு சொன்னாரு. இதனாலதான் நான் ஒரு கோட்டே போட்டேன். மது ஒழிப்பு மதுத்தடைன்னு பேசின சீமான் இப்ப பப்ளிக்ல குடிச்சிட்டு பேசுறாரு. இப்படி இருக்கிற அவரால நாளைக்கு எப்படி மதுவிழா தமிழகத்தை உருவாக்க முடியும்? சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது சொல்றது. இவரை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படிக்கு உங்கள் சகோதரி. கமல் வந்து ஊழல் குற்ற சட்டம் சொல்லிருக்காரு, அந்த கருத்தை நீங்க வரவேற்கிறீங்களா? இல்ல, அவர் சொல்றதுல வந்து மாற்றுக்கருத்து என்ன இருக்க முடியும்? 50 ஆண்டுகளை இப்ப வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளை 70 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. இந்த மாதிரி மாறி ரெண்டு கட்சி ஆட்சியிலேன்னு ஒரு தொலைக்காட்சி செய்தியில நான் பாக்குறேன். ஊழல் இருக்குறங்கிறத எப்படி மறக்க முடியும்? உண்மைதானே? அவர் அதைத்தான் சொல்றாரு. அவரு ஊழல் எல்லா துறையிலையும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதுல என்ன மாற்றுக்கருத்து இருக்கு? அவர் சொல்றது சரிதானே? கர்நாடகா சிறையில வந்து டிஐஜி ரூபா வந்து இது டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் அவங்க வெளிக்கொண்டதால சொல்லப்படுது. இது குறித்து உங்கள் கருத்து ஐயா? இதுல என்ன கருத்து சொல்றதுக்கு இருக்குது? அதான் நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த நாட்டுல வாய்ப்பு இல்ல. அதுக்கு சான்று இப்ப நம்ம ஐயா சகாயம். அவர் எங்க எந்த துறையில வேலை செய்யறாருன்னு மக்களுக்கு தெரியாது. இப்ப அப்படி ஒரு இடத்துல கொண்டு போட்டிருக்காங்க அவரை. இந்த நாட்டில் வந்து உண்மையும் நேர்மைக்கும் துளியும் மதிப்பு இல்லை. அந்த அம்மா சொல்றாங்கன்னா விசாரிச்சு அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு போராட்டம் இல்லாம உடனடியாக அவங்கள பணியிடமாற்றம் செய்யறதுங்கிறது அப்ப அது நடந்திருக்குங்கிறது உண்மைன்னு காட்டுது பாருங்க. கைதிகளை இடமாற்றம் செய்யறது அந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை வரும்போது ஆமா அது நடந்திருக்கும் போல இருக்குன்னு வருது. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினோட செயல்பாடு சட்டப்பேரவையில் எப்படி இருக்கியா? இந்த கூட்டத்தொடர்ல சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது பிரச்சனையா இருக்கு. இதுல எதிர்கட்சி தலைவர்களுடைய செயல்பாட்டை நம்ம என்ன சொல்றது? எது ஒன்றும் இருக்குது. அவங்க வந்து இப்ப நீட்டு தேர்வு இதுக்கு எதிராக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அப்படி ஒரு தலையிட்டு 85 விழுக்காடை ரத்து பண்ணுது. அதுக்காக இவங்க என்ன அதை குறித்து விவாதம் இல்லை. கதிராமங்கல மக்கள் இவ்வளவு காலம் போராடி கொண்டு இருக்கிறாங்க. நெடுவாசல நமது மக்கள் வந்து 93 நாளைக்கு மேல போராடுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன ஒன்றும் எடுப்பியலா எடுக்க மாட்டீங்களா? இல்ல மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்குதா அந்த அரசு இல்லையா? அதை பத்தி எந்த விவாதமும் நடக்குது பண்ணல. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி எப்ப எடுக்கப்பட்டதுன்னா காமராஜர் புகழ் வணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இல்லையா, அதற்கப்புறம் எடுக்கப்பட்டதுதான். அந்த காமராஜர் புகழ் வணக்க கூட்டமே கிட்டத்தட்ட சீமான் வந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அதற்கப்புறம் இந்த காணொலி எடுக்கப்பட்டதுனால சீமான் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். ஆனால் இந்த சோர்வை சில விஷமிகள் ஏதோ குடித்து விட்டு பேசியது போல கட்டமைக்க முயன்றிருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சீமான் எப்படிப்பட்டவர் என்று. நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய கட்சி என்று. இது போன்ற முட்டாள்தனமான காணொலிகளை உருவாக்குவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நன்றி.